ஹாய், ஹலோ, வெல்கம் டு மின்ஸ்ரீ கிச்சன். நான் தான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் பர்கர். என்ன பர்கரை போய் ஹெல்த்தின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இது வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு செய்கிறதுனால ஹெல்த்தி. இதுக்கு வந்து கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, அதுக்கு கொடமிளகாய், கேபேஜ், இதெல்லாம் வந்து நம்ம நல்லா துருவிட்டோ இல்லை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும். துருவினிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துருவுறது ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து சாப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சியும் போட்டுக்கலாம், இல்லை துருவியும் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து இது தனியாக கலந்து நான் அரைச்சி வச்ச வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள். நீங்கள் வந்து தனியாக தனியாக மிளகாத்தூள் தனியாகவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால காரம் வந்து அது டேஸ்ட் வந்து ஒன்றா வராது, அதனால் மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு. இதில் வந்து நீங்கள் வந்து சுண்டல் கூட வந்து எந்த சுண்டலாக இருந்தாலும் வேக வச்சு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பன்னீரும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இந்த பன்னீரை வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும்ன்றதுக்காக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏற்கனவே உப்பு போட்டதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கோம், கத்திரிக்காய் கேபேஜ்லாம். அதனால் வந்து இப்போ பைண்டிங்க்கு வந்து கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா உதிரி உதிரியாக இருக்கும். அது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அரிசி மாவும் கலந்துக்கிறேன். நீங்கள் இதில் வந்து கடலை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கெச்சப் இல்லை ஹாட் சாஸ் எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் வந்து சோயா சாஸ்க்கெலாம் கூட போடலாம், சைனீஸ் ஸ்டைலில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பன் வந்து பர்கர் பன்னு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து கொஞ்சமாக நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், லைட்டாக டோஸ்ட் பண்ணோம். அது எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாவை வந்து உருண்டை பிடிச்சி அதை வந்து திக்காக பேட்டி மாதிரி, பர்கர் பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, திக்காக வந்து போட்டுட்டு தோசைக்கல்லில் தான் போடணும். நீங்கள் ஹெல்த்தியாக வேணும்னா தோசைக்கல்லில் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் பொரிச்சு கூட எடுத்துக்கலாம் எண்ணெயில். இதை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே அந்த ஆவிலேயே வெந்துடும். வெந்துட்டதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீஸ் ஸ்லைஸ் வாங்கி அதை வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சீஸை துருவி போட்டுக்கோங்க. நான் பாதி ஸ்லைஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வேணுன்னா ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் வந்து மேலே மூடி போட்டுட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா அந்த சீஸை வந்து உருகிடும், நல்லா உருகி ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். அதுக்கப்புறம் இந்த பன்னில் வந்து இப்போ வந்து ஏதாவது சாஸ் போடணுன்றதுக்காக நான் வந்து சில்லி மயனீஸ் எடுத்திருக்கேன். மயனீஸ்ன்றது யூஸ்வலாக வந்து எக்கு, மில்க்கு, எண்ணெய் மூணுத்தையும் எடுத்து மிக்சியில் அடித்தாங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சர் வரும், அதுதான். இது வந்து வெஜிடேரியன் மயனீஸில் வெறும் பாலும் எண்ணெயும் மட்டும் போட்டுட்டு மிக்சியில் அடித்து எடுக்கிறது க்ரீமி டெக்ஸ்சரில் வர்றது தான் மயனீஸு. இது வந்து எக்லெஸ் மயனீஸ், அதனால் வந்து வெறும் பாலும் எண்ணெயும் மட்டும்தான் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் கொஞ்சம் சில்லி போட்டுட்டு சில்லி மயனீஸ்ன்னு விற்கிறாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பர்கருக்கு வந்து அந்த பன் மேலே பேட்டியை வச்சுட்டு அது மேலே வந்து கட் பண்ண ஆனியன், தக்காளி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயெலாம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதெல்லாம் பச்சையாகவே இருந்தாலே நல்லாயிருக்கும். மேலே வேணும்னா கெச்சப் விட்டுக்கோங்க, அவ்வளோதான் ரெடி. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.